நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பாசிப்பருப்பு பாயாசம். இந்த பாயாசம் வந்து என்னென்னா 100 கிராம்ஸ் வந்து நம்ம பாசிப்பருப்பு எடுத்து பாசிப்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். 3/4 வேக வச்சா போதும். தனியாக வந்து நம்ம ஒரு டம்ளர் பால், காய்ச்சின பால் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாகும் தனியாக காய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பாசிப்பருப்பு பாயாசம் செய்ய போகிறோம். பால் வந்து நான் 1 லிட்டர் காய்ச்சிருக்கேன், பட் தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். முந்திரி ஒரு 10 எடுத்திருக்கேன், அதை வந்து உடச்சி வச்சுருக்கேன். ஏலக்காய் 3, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், அதாவது வெள்ளத்தை வந்து நான் துருவி வச்சுருக்கேன். திராட்சை வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன், கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 100 கிராம். இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணணும். தேங்காய் வந்து 4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது பாசிப்பருப்பை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு குக்கரில் வந்து 2 விசில் எடுத்துகிட்டு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம பேன் வச்சுட்டோம். பாசிப்பருப்பை வந்து நல்லா வறுத்துக்கலாம். அப்படியே நம்ம வேக வச்சிட்டோம்னா அது வந்து பச்சை வாசடிக்கும், பாயாசம் வந்து டேஸ்ட் இருக்காது. அதனால தான் நம்ம பாசிப்பருப்பை வந்து எப்போவுமே வறுத்துக்கணும். லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும். இல்லைன்னா வெளியில் மட்டும் உங்களுக்கு ப்ரௌன் ஆயிரும், பட் உள்ளே வந்து வாசம் இருக்காது. இப்போ நம்ம நல்லா வறுத்துட்டோம். இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது குக்கரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் போட்டோம். வறுத்த பருப்பு எடுத்து குக்கரில் போட்டாச்சு. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் நம்ம பருப்பு வேக வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். அதாவது நான் வந்து வெல்லத்தை வந்து துருவி வச்சுருக்கேன். தேங்காய் துருவுற மாதிரி அந்த இதில் வந்து துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு பாகு காய்ச்சிடலாம். ஏன்னா நம்ம துருகி வச்சுருக்கிறதுனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே கட்டியாக போட்டால் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து என்னென்னா 2 நிமிஷத்தில் வந்து பாகு காய்ச்சிடலாம். நம்ம இதை நம்ம ஒரு கலக்கிட்டு, ஏன்னா நம்ம வந்து 100 கிராம் பருப்புக்கு இந்தளவுக்கு வெல்லம் போட்டாவே போதும். பால் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் பாகு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கீ போட்டுட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். கீ ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி, திராட்சை, தேங்காய் இது 3 நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்பில் வந்து என்னென்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. பாசிப்பருப்பு வந்து நம்ம பொங்கலுக்காகவோ தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா குழந்தைகளுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நல்லா முந்திரி ஃப்ரை ஆயிடுச்சு, சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது திராட்சையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கிறதுக்கலாம். இது நல்லா பஃபியாக வரும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரோரமாக வச்சுட்டு தேங்காயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடைசியாக அந்த பாயாசம் வந்து ஆனதுக்கப்புறம் லாஸ்டில் வந்து போட்டோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது இப்போ நம்ம இதையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஆல்ரெடி பாசிப்பருப்பை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம அப்படியே ஊற்றிடலாம். நல்லா ஒரு கொதி விடுங்க. பாசிப்பருப்பு ஆக்சுவலி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா ஒரு கலரு கலர் விட்டுருங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கரகரன்னு இருந்தால் தான் அந்த பாயாசம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுடலாம். ஏலக்காயும் போட்டு நல்லா ஒரு கொதி விடணும். பால் வந்து எவ்வளோ தேவையோ நம்ம வந்து அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போது அந்த கன்சிஸ்டன்சி நம்ம பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ நம்ம ஊற்றிக்கலாம். பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றணும். இப்போ இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். அதாவது என்னென்னா 100 கிராம் பருப்புக்கு வந்து நான் ஒரு டம்ளர் பால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், 100 ml மட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா திக்காக மாறிடும். இப்போ நம்ம சர்க்கரைப்பாகவும் நம்ம ஊற்றிடலாம். இது வந்து தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலரே பார்த்தோன்னா நல்லா பாசிப்பருப்புக்கு அந்த சர்க்கரைப்பாகுக்கும் நல்ல டேஸ்ட்டு. இதை வந்து விரத நாட்களில் கொண்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு பர்த்டே அந்த மாதிரி விசேஷ நாட்களில், வெட்டிங் டே இந்த மாதிரி டைமுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம செஞ்சுக்கலாம். ஸ்வீட் சத்தும் கூட நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம அது வரைக்கும் நான் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடறேன். இது வந்து பொங்கிடும், நம்ம அதை பொங்காமல் பார்த்துக்கணும். இப்போது பாயாசம் நல்லா கொதிச்சிருச்சு, சர்க்கரைப்பாகு போட்டாச்சு. நம்ம மேலே வந்து அப்படியே நெய் வந்து அப்படியே ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி தேங்காய் திராட்சை அதுக்கப்புறம் முந்திரி இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இது வந்து நல்லா திக்காயிக்கும். ஆறுச்சுனாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் நல்லா திக்காக இருக்கும். இப்போது பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. இந்த பாயாசம் வந்து குழந்தைகளுக்கு பிறந்த நாளாகவும் கல்யாண நாள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விசேஷங்களுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.